வணக்கம் நான் சோஃபியா இந்த வீடியோல வந்து ஒரு ஃபோர் இன் ஒன் அதாவது நாலு பேட்டன் ஒரே பெக்கு பின் பக்கம் வந்து ஒரு பாட்டு முன்பக்க டிசைன் வந்து நாலு போடுற மாதிரி வெட்டி காட்டுறேன் அதுவும் முப்பத்தி ஆறு சைஸ்க்கு இந்த பெட்டனை வந்து ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன் அதாவது நம்ம க்ளோஸ் நெக் எடுப்போம் போட் நெக் எடுப்போம் அப்படி இப்ப வந்து பதிமூணு இப்ப ஷோல்டர் வந்து பதிமூணு முப்பத்தி ஆறு சைஸ்க்கு பதிமூணு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி போடலாம் இப்ப சப்போஸ் பதினாலு இருந்தா கூட உங்களுக்கு அநேகமாக சரியா வரும் இப்ப எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இது போட் நெக் பின்பாட்டு வந்து போட் நெக் போட்டுட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து தையலுக்கு இல்லாம எக்ஸாக்ட் ரெட்டி அளவை மட்டும் வெட்டி காட்டுறேன் அதுக்கு பிறகு இதை எப்படி எல்லாம் துணியில வச்சு தையலுக்கு விடணுங்கிறதையும் செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த பிளவுஸ் தான் உயரம் சரியா இந்த முப்பத்தி ஆறு சைஸ்க்கு வந்து பதினாலு இன்ச்சு போதும் பதினாலு இன்ச்சு உயரம் சரியா எடுத்திருக்கிறேன் அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர் வந்து ஆறரைக்கு மக் பண்றேன் பதிமூணு சரியா ஆறரைக்கு மக் பண்ணிட்டு அந்த ஆமோல் இறக்கத்தையும் அதே ஆறைய மக் பண்றேன் மக் பண்ணிட்டு இந்த ரெண்டு கோடையும் சேர்த்துறேன் அடுத்தது கீழே உடம்பு மிஷர் மக் பண்ணணும் பத்து முப்பத்தி ஆறு சைஸ்க்கு பத்துக்கு மார்க் பண்ணியாச்சு இது வந்து ஆறரைக்கு போட்டாச்சு இந்த ஷோல்டரும் இந்த முன் பாட்டு தானே இதுல வந்து ஒரு முக்கால் இன்ச்சு விட்டா போதும் இந்த இந்த ஆமோல் வளை வந்து முக்கால் இன்ச்சு முன்பகுதிக்கு போட்டுட்டு சரியா இதோட அப்படியே இந்த கேவை கொண்டாந்து சேர்த்து விட்டுருங்க அடுத்தது நெக் மார்க் பண்ணணும் இது வந்து நான் போட் நெக் மாதிரி தான் போட போறேன் ஒரு மூணரை இன்ச்சுக்கும் வச்சுக்குருவோம் அகலம் கீழே இறக்க வந்து நாலு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணணும் இது ரெண்டையும் இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதுல இருந்து இப்படி லைட்டா இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சு இல்லாட்டி கால் இன்ச் ஆனால் அரை இன்ச்சு விட்டாலும் தப்பு இல்லை ஒரு ஸ்லோப் அரை இன்ச்சுக்கு இப்படி ஒரு ஷோல்டரை வந்து சரிச்சு விட்டுருங்க தான் அது அழகா இருக்கும் இந்த போட் நெக்குக்கு இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும் அடுத்தது இந்த ஷோல்டர் இருக்குது இதுக்கு நடுவில் உள்ள நேரம் நாலு இன்ச்சுக்கு ஒரு டாட் ஒயரம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் அரை இன்ச் பெறாரம் ஒரு இன்ச்சுக்கு இந்த டாட் போட்டுறணும் ஒரு இன்ச்சுக்கு டாட் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து நாங்க இது வந்து பத்து வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல இடுப்புக்கு வந்து ஒன்போது மார்க் பண்ணிக்கிறோங்க ஏன்னு சொன்னா ஃபைனலா இந்த ஒரு இன்ச்சு போக இந்த இடத்துல எட்டு தான் வரும் அது சிலருக்கு எட்டரை வரலாம் சிலருக்கு அதுலயும் அந்த எட்டுலேயும் ஒரு அரை இன்ச்சு குறைச்சி ஏழரை வரலாம் இப்படி இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் படும் ஆனா சாதாரணமா இங்க ஒன்போ பத்து வைக்கிற இடத்துல இங்க ஒன்போது மார்க் பண்ணுங்க இந்த ஒரு இன்ச் போயிட்டா எட்டு தான் மார்க் வரும் இதை வந்து கிராஸ் அப் கொடுப்போட்டுக்குருங்க இப்ப இதை நாங்க முன்பக் பின்பக்க பாட்டு கட் பண்ணிட்டோம் இத வந்து வெட்டி எடுப்ப எங்களோட தையலுக்குள்ள தையலுக்கு நாங்க துணில விட்டுக்குருவோம் எக்ஸாக்ட் அளவை மட்டும் வெட்டி எடுத்துருவோம் இப்ப இதுல வந்து உங்களுக்கு இப்படியே மூடின மாதிரி இருந்தா இது இப்படியே வச்சு தச்சுக்கிறோங்க இல்ல இன்னும் கொஞ்சம் இந்த நடுவுல உள்ள க்ளோஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சா இந்த இடத்துல இருந்து இப்ப நாங்க மூணு நாலு இன்ச்சுக்கு தான் இங்க மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த நாலு இன்ச்சுல இருந்து நீங்க எட்டு இன்ச்சு வரையும் நீங்க டீப் போடுறதுன்னா போட்டுக்கிறலாம் அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த பாக்ஸுக்குள்ள இன்னொரு டிசைன் நீங்க ஒரு ரவுண்ட் ஷேப்போ இல்லாட்டி ஓவல் ஷேப்போ ஆட் ஷேப்போ என்ன வேணாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம் இல்ல இல்ல பத்து வரையும் கூட நீங்க டிசைன் இறக்கிக்கலாம் அது உங்களோட விருப்பம்னா இதுலயும் ஒரு டிசைன் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கறோங்க இல்லைன்னு சொன்னா பின்பக்கம் இப்படியே பெக்ல இந்த போட்னக் மாதிரியே இருக்கட்டும் இப்ப முன்பாட்டு வெட்டணும் இப்ப நாங்க இந்த வெட்டுன்னு அதே சரியான அளவையே நாங்கள் நாங்கள் தையலுக்கு துணியில தான் விட போறோம் அதனால நீங்க என்ன அளவு நீங்க பின் பக்கத்துக்கு மார்க் பண்ணி அந்த அளவை கொண்டாந்து அப்படியே முன்னுக்கு மார்க் பண்ணி எடுத்து இந்த உடம்பு பாட்டு இருக்குது இதை மட்டும் இப்படி கிராஸா போடாமல் நேர போட்டுறணும் நேர இப்படி போட்டு விட்டுறணும் இப்ப இந்த பின் பாட்டை நாங்கள் எடுத்துருவோம் இந்த முன் பாட்டு இருக்குது இதுல இன்னொரு அங்க முக்கால் தானே வச்சோம் இன்னொரு காலிஞ்ச குறைச்சிருங்க இந்த இடத்துல குறைச்சிட்டு அப்ப இந்த மேல இருந்து வர்ற மாதிரி அடுத்தது இந்த கழுத்தும் உங்களுக்கு இவ்வளோ நீட்டா வேணாம்னு நினச்சா இந்த இடத்துலையும் ஒரு நாங்க ஆறு வரையும் முன்கழுத்து வச்சுக்கிறலாம் ஆறுங்களை இந்த இடத்துல வரும் அப்ப இந்த இடத்துலையும் ஒரு ரெண்டு இன்க்கு நீங்க வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் இல்லை இந்த ஷேப் வேணான்னா இந்த அளவோடையே வச்சுக்கிறலாம் இப்போ அடுத்து நாங்க வந்து ஒரு சிங்கிள் டாட் தான் நான் போட போறேன் இப்ப கை கழுத்து எல்லாம் வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ முன் பக்கத்துல இருந்து நீங்க வந்து ஒரு நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க நாலு இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி ஒரு கோடொண்ணும் போட்டுக்கிறங்க முன் பாகத்துல இருந்து நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்படி ஒரு கோடொன்று போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு இன்ச்சு இந்த பக்கத்துக்கு ஒரு இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு ஒரு இன்ச்சும் வச்சு இந்த இதை வந்து டாட்டை மார்க் பண்ணிருங்க இந்த டாட்டிட உயரம் வந்து எவ்வளவுக்கு மார்க் பண்ணணும்னா மேல இருந்து ஒரு பத்து இன்ச்சு பத்தரை இன்ச்சு இடஒழி விட்டுட்டு மேல இருந்து ஒரு பத்தரை இன்ச்சு இடஒலி விட்டுட்டு ஒரு நாலு இன்ச்சு கீழ இருந்து நாலு இன்ச்சு இந்த இடத்துல இருந்து நாலு இன்ச்சு இந்த இடத்துல இருந்து நாலு இன்ச்சு விட்டுக்கிறோங்க இந்த உயரமும் ஒரு நாலு இன்ச்சு உயரம் விட்டுட்டு அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு விட்டுக்கருங்க அப்ப இருந்து இந்த இருந்து நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சிட்டு

நான் வந்து உள்ளுக்குள்ளே மடிச்சு தைக்கிறதுனால இந்த டாட்டை வெட்டாம நம்ம எப்பவும் போல பிளவுஸ் தைப்போம் அதே மாதிரியே நீங்க மடிச்சு தைக்கலாம் இப் இல்லை இப்படி வெட்டிட்டா இதை எப்படி தைக்கணும்னா நீங்க இந்த ரெண்டு அடி ரெண்டையும் ஒன்னா சமமா வச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு இதுல ஒரு கால் இன்ச்சு தையல் போட்டு இப்படி திருப்பணும்னு சொன்னா அந்த டாட் நல்லா சேப்பா வந்துடும் இதுதான் ஒரு சிங்கிள் டாட் போடுறது இப்ப இதை கட் பண்ணி எடுத்துருவோம் வந்து உள் பக்கம் வரைஞ்சிருக்க கை அந்த ஆஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா விருப்பத்தை வெட்டிக்கிறங்க இல்லாட்டினா இது இப்படியே வச்சுக்கிறோங்க இப்ப இந்த ஒரு இது சிங்கிள் டாட்டு வெட்டி முடிச்சது அடுத்தது அதே மாதிரி நான் வந்து என்ன வெட்ட போறேன்னா ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து வெட்ட போறேன் இத இப்படியே நேராக அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் நீங்க வச்சுட்டு இதை அப்படியே நாங்கள் மார்க் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கை வளைவை அதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டு கழுத்தையும் அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிட்டு இந்த சைடு நாய்ப்பும் சொன்ன மாதிரி தான் நேரவே எடுத்துடணும் கையை சைடை வந்து சரிக்காம நேராக எடுத்துட்டு பின்பாட்டை எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த கோடை வந்து இதோட சேர்த்து விட்டுருங்க நாங்கள் மார்க் பண்ணதை இதுல வந்து உள்ளுக்கு ஒரு கால் இன்ச்சு அதே தான் முன்னுக்கு இப்படி வச்சுட்டு அங்கே ஏற்கனவே முக்கால் இன்ச்சு தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் இதுல இன்னொரு கால் இன்ச்சு எடுத்துட்டு இதோட சேர்த்து விட்டுருங்க இதுதான் கைவளை இப்ப பிரின்சஸ் கட் பிரின்சஸ் கட்லையும் பட்டி ஒண்ணும் இல்லை பட்டி இல்லாம அப்படியே பிரின்சஸ் கட் போடுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் அப்ப நீங்க இங்க இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கருவோம் ஒரு நாலு இன்ச்சுக்கு இப்படி கோடு போட்டுக்கிறோங்க மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணுங்க ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த கோடை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க இந்த ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இருக்கிற கோடை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க இந்த கோடு இருக்குது இதை அப்படியே நீங்க ஸ்லாண்டிங்கா கொண்டாந்து இந்த கை பகுதியோட சேர்த்து விட்டுருங்க இதோட சேர்த்து விட்டுட்டு இத கோடாக்கி விட்டுருக்கோம் இத வந்து நாங்க கட் பண்ணி விட்டுறோம் இந்த இடத்துல இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதுல நாலு இன்ச்சு உயரத்துக்கு ஒரு கோடு போட்டுட்டு இந்த டாட்டு அகலம் வந்து ரெண்டு இன்ச் இத அப்படியே கட் பண்ணி எடுத்துறோம் இந்த சைடு இருக்குது கீழே இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்லாண்டிங் ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி ஸ்லோ பண்ணிட்டு இதோட கொண்டாந்து சேர்த்து விட்ருங்க அப்ப இந்த முன் பக்கம் பார்க்கறதுக்கு அலங்காரம் இவ்வளோ தான் பிரின்சஸ் கட் இப்ப இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இது பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டு இப்ப நீங்க அடையாளம் தெரியறதுக்கு இது ஒன்னாவது பாட்டு இது ரெண்டாவது பாட்டு இதுல வந்து இந்த உள் பக்கத்தை தான் வெட்டணும் நாங்கள் பெக் தேவையில்ல முன் கையை தான் குடஞ்சி வெட்டணும் போட்டுட்டு இப்ப இந்த டாட்டையும் ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இது போயிடுச்சுன்னு சொன்னா தான் இருக்கும் இந்த கட் இப்போ இதை வந்து இப்படியே இதோட சேர்த்து இப்படி இது மேலாலே வச்சு தச்சுட்டு வந்து இந்த பக்கத்துக்கு இப்படி திருப்பி சேர்த்துட்டோம்னு சொன்னா இது இதோட சேர்த்துடும் இதுதான் பட்டி இல்லாத கட் இப்போ அடுத்து வந்து பட்டி வச்ச ப்ரின்சஸ் கட் அதாவது த்ரீ பீஸ் பிரின்சஸ் கட்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப பட்டி நாங்க இந்த பெல்ட் வைப்போம் அது பெல்ட் இல்லாத பிளவுஸ் இது பெல்ட் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் நாங்க சேமா எங்களோட பின்பாட்டு நாங்க எடுத்த பின்பாட்டையே ஃபர்ஸ்ட் அப்படியே வரைஞ்சிக்கிறோங்க நான் அதனால தான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் ஒரே இதுல நம்ம நாலு விதமான பிளவுஸ் கட்டிங்க செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான இதுல இது எப்படி வச்சுக்கிறோங்க அதே அளவுக்கு மிஷருக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த இடத்த மட்டும் நாங்க ஸ்கேல் வச்சு நேரவே கொடுப்போம் ஸ்லாண்டிங் இல்லாம நேராகவே போட்டு போட்டுறோம் போட்டுட்டு இதை அப்படியே எடுத்துருங்க இதை அப்படியே எடுத்துட்டு இந்த இடத்துல கால் இன்ச்சு முன் பக்கத்துக்கு நாங்கள் கால் இன்ச்சை சேர்த்து விட்டுறோம் முன் பக்கத்துக்கு கால் இன்ச்சு சேர்த்தாச்சு இப்போ என்னன்னு சொன்னா நீங்க வந்து கீழே அடி இருக்குது இந்த அடியில வந்து ஒரு மூணு இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க ஏன்னா நாங்கள் தையல்லையும் ஒரு அரை இன்ச்சு வரும் அதனால ஒரு ரெ ரெண்டு இன்ச்சுக்கு மக் பண்ணிக்கிறோங்க இங்க மூணும் இங்க ரெண்டும் இப்போ இந்த கூட கொண்டு வந்து இப்படியே இதோட சேர்த்து விட்ருங்க சேர்த்துட்டு இது எப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி போட்டு விடுறாங்க அடுத்தது இந்த இடத்துல இருந்து மூணு இன்ச்சுக்கு மக் பண்ணுங்க மூணு இன்ச்சுக்கு மக் பண்ணிட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு போட்டுக்கருங்க ஏன்னா நாங்கள் முதல்ல கீழே இருந்து தானே எடுத்தோம் ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்துக்கு போட்டுக்கிறோங்க போட்டுட்டு இந்த இங்க இருந்து டிஸ்டன்ஸ் மூணு இன்ச்சு இங்க உயரம் வந்து ரெண்டு இன்ச்சு இந்த இடத்துல அகலம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மக் பண்ணிக்கிறோங்க ரெண்டு இன்ச்சுக்கு மக் பண்ணிட்டு இதை கொண்டாந்து ஸ்லாண்டிங் அந்த ரெண்டு இன்ச்சோட சேர்த்து ஊற்றுங்க இந்த இடத்தோட சேர்த்து இது வந்து ரெண்டு இன்ச் இப்ப இந்த புள்ளி இருக்குது இந்த இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி கொண்டாந்து இந்த கையோட சேர்த்து அப்ப அந்த கோடை கொண்டாந்து இதோட இப்படி சேர்த்து விட்டுருப்ப இது ஒன்னாவது பாட்டு இது ரெண்டாவது பாட்டு இது மூணாவது பாட்டு இப்ப த்ரீ பீஸ் அவ்வளவுதான் இப்ப இத கட் பண்ணி எடுத்துரும் அடுத்தது வந்து ஃபோர் டாட் ஃபோர் டட்ஸ் அதாவது நாலு டாட் போட்டி எப்படி செய்யறது அதே தான் பின் பக்கம் வச்ச அளவையே அப்படியே நீங்க வந்து செய்யமா மார்க் பண்ணிக்கிறோங்க அழுத்தையும் பின்னுக்கு என்ன அளவு வச்சிருக்கோமோ அந்த அளவையே மார்க் பண்ணிக்கிறேங்க சைடு வந்து நம்ம எப்பவும் சொல்றதா கிராஸ் இல்லாமல் நேராகவே அப்படியே கொடு போட்டு விட்டுருங்க இப்ப இந்த பின் பாட்டை எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த கைக்கு வந்து நம்ம கால இன்ச்சு உள்ளுக்கு தள்ளுவோம் தானே அதையும் செஞ்சு விட்டுருங்க அடுத்தாச்சு அடுத்தது பட்டி நமக்கு சொன்ன மாதிரி தான் மூணு இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்க மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சா போதும் ரெண்டு இன்ச்சுக்கு வச்சுட்டு இப்ப இதோட சேர்த்து விட்டுருங்க இந்த பட்டிய கொண்டு வந்து இதோட இப்படியே சேர்த்து விட்டுருங்க இப்ப இங்க இருந்து மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கால் இன்ச்சு விட்டா போதும் இல்ல ஒரு இன்ச்சு விட்டாலும் பரவாயில்ல ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச்சு விட்டா அரை அரை இன்ச்சு பிராரம் ஒரு மூணு இன்ச்சு உயரத்துக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரத்துக்கு ரெண்டு பக்கமும் அரை அரை இன்ச்சு நான் இப்ப முக்கால் தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு ஒரு இன்ச்சு வேணாலும் விட்டுக்கிருங்க இப்ப ரெண்டு பக்கமே இந்த முக்கால் இன்ச்சை பிரிச்சு ஒரு ரெண்டரை இன்ச்சு உயரம் இந்த இடத்துல வந்து முக்கால் தான் அகலம் கொடுத்துருக்குறேன் இது ஒரு டாட் இந்த இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இப்படி ஒன்றரை இன்ச்சு இடஒழி விட்டுட்டு ஒரு புள்ளி வச்சு இதில் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு ரெண்டு பக்கமும் கால் இன்ச்சு அரை இன்ச்சு டாட் போட்டிருக்கேன் அதே தான் இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு தள்ளிட்டு இந்த இடத்துலையும் ஒரு ரெண்டு பக்கமும் கால் இன்ச்சு பராரம் அரை இன்ச்சுக்கு டாட் போட்டு இந்த சைடு இருக்குது இந்த சைட்டில் வந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளிட்டு இந்த இடவெளி இருக்குது இங்க இருந்து ஒரு ஒன்னரை இன்ச்சு தள்ளிட்டு இந்த டாட்டையும் ரெண்டு பக்கமும் கால் இன்ச்சு பராரம் ஒரு அரை இன்ச்சுக்கு மொத்தத்தில் அரை இன்ச்சு இந்த டாட் லீவ் வந்து சே உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அது எப்பவும் போல நீங்க வச்சுக்கிறோங்க நான் வந்து ஒரு சின்ன ஸ்லீவ் தான் வைக்கிறேன் அஞ்சு தான் வைக்கிறேன் சின்னது இதுக்கு டவுன் வந்து முதல்ல அஞ்சு எவ்வளவு தேவையான உயரமோ அந்த அளவுக்கு கோடு போட்டுக்கிறேன் அடுத்தது மேல இருந்து ஒரு டவுன் பண்ணணும்னு நான் மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் அந்த டவுனுக்கு நேரம் கோடு போட்டுக்கிறேன் கீழே வந்து அடி அகலம் இந்த கை வந்து எவ்வளோ அகலம் இருக்குதோ அவங்களோட கையிட அடியில் எவ்வளோ அகலம் இருக்குதோ அதை பார்த்துட்டு மார்க் பண்ணுங்க நான் ஒரு ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்றேன் அப்ப இந்த நாங்கள் உயரம் போட்டு இந்த டவுன் போட்டிருக்கிறோம் இந்த டவுன்ல உள்ள கூட இப்படி கிராஸை இதோட சேர்த்து விட்டுறணும் சேர்த்துட்டு இந்த கோடு முடியுது இந்த கோடையும் இந்த உயரத்து முடியுது இந்த கோடோட சேர்த்து விடணும் இப்படி வச்சுட்டு ஒரு கிராஸை இப்படி போட்டு விட்டுருங்க போட்டுட்டு இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு மெட்டில் ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சுக்கிறேங்க இப்போ இந்த மேலே இருக்குது மேலேருந்து இப்படி தூக்கி கொண்டாந்து இந்த புள்ளியோடையே சேர்த்து கீழே இறக்கி விட்டுருங்க இந்த கோடோட இறக்கி விட்டுருங்க அதே மாதிரி இப்படி இருந்தே வந்து இந்த புள்ளியோடையே இப்படி கனெக்ட் பண்ணி இதோட கொண்டு வந்து இப்படி சேர்த்து விட்ருங்க சேர்த்து விட்டு இதோட வச்சுருக்கோம் இவ்வளோ தான் கை இது உள் பக்கம் வரணும் அது மேல் பக்கம் இதை கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதை விரித்து வச்சுட்டு உள் பக்கத்தை மட்டும் வெட்டி ஊற்றுறோம் இதை எடுத்துட்டு இப்படி உள் பக்கத்தை மட்டும் வெட்டி எடுத்துறோம் இப்போ துணியை வந்து நான் இப்படி மடிச்சு போட்டுருக்குறேன் மடிச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் பின் பக்கத்தை வந்து மார்க் பண்ணணும் இது வந்து பின் பக்கம் வந்து மூடுன பக்கம் இருக்கணும் எப்பவுமே இது ஓபன்ல இருக்க ஓபன் வச்சா தான் இந்த பக்கத்துக்கு ஓப்பன் பக்கம் போடணும் மூடுன மாதிரி இருந்தால் இப்படி வச்சுக்கணும் கீழ வந்து உங்களுக்கு எவ்வளவு மடிச்சு தைக்க இவ்வளோ தான் உங்களோட சரியான முப்பத்தி ஆறு சைஸ் தான் அளவு இதுல வந்து நீங்க ஒன்றரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ உங்களுக்கு துணி இருக்கிற மாதிரி தேவையான அளவு கீழே விட்டுருங்க ஃபர்ஸ்ட் அடுத்தது கீழே பண்ண இதில் வந்து அடித்து திருப்படலான்னு சொன்னா அரை இன்ச்சு போதும் இந்த அரை இன்ச்சு நீங்க உங்களுக்கு தேவையான அளவு துணியை விட்டுக்கிருங்க அடுத்தது இந்த சைடு இதுதான் சரியான அளவு இதை விட ரெண்டு இன்ச்சு வரை எப்ப விடலாம் அதுல உங்களுக்கு எவ்வளவு துணியில் அகலம் வருதோ அந்த அளவுக்கு இதுலயும் அளவை மார்க் பண்ணிக்கிறங்க கீழையும் சைடும் சொல்லிட்டேன் அடுத்து இத சரியா வச்சுட்டு இந்த இடம் இருக்குது இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க இந்த கழு இந்த சைடு இருக்குது இந்த அளவு எக்ஸாக்ட் அளவு போக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோங்க ஏன்னு சொன்னா இந்த அரை இன்ச்சு வந்து நம்மளுக்கு கழுத்தும் ஷோல்டரும் தைக்கிறது அப்ப இந்த இங்க அரை இன்ச்சு அதே மாதிரி மேலே விடுற நேரம் மேலேயும் அரை இன்ச்சு விட்டுறணும் ஷோல்டர் பிடிச்சி தைக்க இது கீழே பிடிச்சி தைக்க இது மேலே தையல் இப்படிதான் மேல நீங்க வந்து பின்பக்க அளவுக்கு வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த அளவு எக்ஸாக்ட் அளவை மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு துணி விட்டுக்கிறோங்க இதுதான் பின்பக்கம் மார்க் பண்றது இது அப்படியே இருக்கட்டும் பின்பக்கம் நாங்கள் மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த எண்டில் வந்து ஸ்லீவை போட்டுக்கிறோங்க எண்டில் வந்து ஸ்லீவை ஸ்லீவை போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இதுதான் சரியான அளவு இதுல உங்களுக்கு மடிச்சு தைக்க ஒரு இன்ச்சு வேணுமா ஒன்னரை இன்ச்சு வேணுமான்னு பார்த்துட்டு துணி இருக்கிற மாதிரி நீங்க விட்டுக்கிடுங்க இப்போ இதுதான் கீழே விடுற அளவு அடுத்தது இந்த சைடு அளவு மேல அளவு இருக்குது மேலே இந்த எக்ஸாக்டா அளவு போக அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோங்க தையலுக்கு இப்படி சுத்தி வர இதுதான் சரியான அளவு உள்ளுக்குள்ள மேலே வந்து தையலுக்கு விட்டுருக்கும் அப்ப இதுவும் கீழ்பாட்டு மக் பண்ணியாச்சு இப்ப இந்த மேலையும் கீழையும் நாங்க ஒரு பிளவுஸ்ல மேல் கீழே கையும் ஒரு பக்கம் பின் பக்கமும் போட்டு முடிச்சுக்கோங்க இப்ப இந்த இருக்கிற பாட்டு இருக்குது இந்த இடத்துல தான் நாங்க எங்கட இந்த நாங்க வெட்டின முன் பாட்டை நாங்க போட போறோம் அடுத்தது இந்த த்ரீ பீஸ் பிரின்சஸ் கட்டு நான் போட்டிருக்கிறேன் அதுல வந்து முன்னுக்கு வந்து கால் இன்ச்சு விட்டுறணும் இந்த முன்னுக்கு குக்ஸ் பட்டி பிடிக்கணும் தானே அதுக்கு கால் இன்ச்சு அதே மாதிரி இந்த சைடு இருக்குது சைட்ல வந்து அரை இன்ச்சு விட்டுறணும் ஏன்னா இந்த கழுத்துக்கும் ஷோல்டருக்கு கால் இன்ச்சு பராரா அரை இன்ச்சு அரை இன்ச்சு சப்போஸ் பிடிக்க முடியலன்னா நீங்க ஒரு இன்ச்சு விட்டுருக்கலாம் ஆனா அந்த ஒரு இன்ச்சையுமே கண்டிப்பா பிடிச்சிடணும் கடைசியா பிடிச்ச முடி தச்சு புடிச்ச பிறகு இந்த அளவு தான் ஷோல்டர் இருக்கணும் அளந்து பாத்துக்கறங்க அப்ப தையலுக்கு இந்த அளவுக்கு இந்த இடத்துல விட்டுக்கறோங்க அதே மாதிரி இந்த சைட வந்து நாங்க இதோ இதையும் இதையும் சேர்க்கணும் அப்ப இதுலயும் அரை இன்ச்சுக்கு நான் சொல்றதுதான் அரை இன்ச்சு தைக்க முடியலன்னா முக்கால் இன்ச்சு கூட நீங்க விட்டுக்கிறோங்க ஆனா அதுக்கு தையலுக்கா தான் இருக்கணும் ஃபைனலா இந்த அளவு தான் இருக்கணும் சரியா அந்த கட் அதே மாதிரி இந்த இடத்தையும் இப்படி தள்ளி வச்சுட்டு இதுலயும் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிட்டு இந்த கீழ இருக்குது கீழையும் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு இந்த பட்டி சேர்க்கணுத்தான பெல்ட் இதுலயும் அரை இன்ச்சு சேர்த்துருங்க கீழே இந்த சைடு இருக்குது இதுதான் கை இதோட சேர்றது இந்த சைட்ல வந்து நீங்க உடம்புல ஒன்னரை இன்ச்சு பின்பக்கம் விட்டுருந்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஒரு இன்ச்சு விடுங்க அங்க ரெண்டு இன்ச்சு விட்டு இந்த இடத்துலயும் ரெண்டு இன்ச்சு விட்டுருங்க இதுதான் இது அடுத்தது பட்டி பட்டி பீஸ் எடுக்கிற நேரம் இந்த இடவெளியில பட்டியை போட்டுக்கிறலாம் இப்படி போடுற நேரம் இந்த கீழையும் மடிச்சு தைக்க ஒரு இன்ச்சு கனமா பட்டி வேணும்னா நீங்க ஒரு இன்ச்சோ ஒன்னரை இன்ச்சோ வச்சுக்கிறோங்க மடிச்சு தைக்க இல்ல அரை இன்ச்சு லைனிங்ல தைக்கிறதுனா அரை இன்ச்சுல தைச்சிருங்க இந்த மேல இருக்குது இந்த மேல் பாட்டுல வந்து அரை இன்ச்சு சேர்த்துக்கறங்க ஏன்னா மேல வந்து இந்த இடத்துல வந்து நாங்க பொருத்தணும் அப்ப இதுக்கும் அரை இன்ச்சு சேர்த்துக்கிறோங்க மற்றபடி சைடு தேவையில்ல இதுல எப்பவும் போல இருக்கும் தான் இந்த த்ரீ பீஸ் பிரின்சஸ் கட்ட துணியில மார்க் பண்ணிட்டு எவ்வளவு தையலுக்கு விடலாம் இப்ப அடுத்தது பார்ப்போம் இது வந்து பின் கைப்பாட்டும் அப்படியே போட்டபடி இருக்குது நான் சொன்ன அளவு இப்ப நான் மத்த எக்ஸ்ட்ரா வெட்டின முன்பாட்டை தான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் இப்ப இந்த நாலு டாட் போட்டதை எப்படி மார்க் பண்றது அதை இப்படி முன்னுக்கு கால் இஞ்சி அப்பவும் போல விட்டுருக்க அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கு வர்ற நேரம் முன்னுக்கு கால் இஞ்சி விட்டுட்டு இந்த ஷோல்டருக்கு வர்ற நேரம் மேல அரை இன்ச்சு உயரத்துக்கு விட்டுருங்க இந்த சைட்லயும் அரை இன்ச்சு விட்டுறோம் இந்த சைட்லயும் அரை இன்ச்சு தையலுக்கு கழுத்துக்கும் ஷோல்டர் தைக்கவும் அரை இன்ச்சு இந்த மேலையும் அரை இன்ச்சு கீழே வந்து இந்த பட்டியை வந்து தானே இதுக்கும் ஒரு அரை இன்ச்சு விட்டுருங்க அடுத்தது சைடு சைடுன்னு சொல்லல இதுதான் எங்களுக்கு ஃபைனல் அப்ப இதுலயும் ஒரு ரெண்டு இன்ச்சு வரையும் தையலுக்கு சைட்ல விட்டுக்கிறானு உங்களுக்கு ஒரு இன்ச்சு தையலுக்கு போதுன்னா உள்ளுக்கு ஒரு இன்ச்சு இல்லை ஒன்னரை இன்ச்சு வேணும்னா ஒன்னரை இன்ச்சு விட்டுக்கறீங்க அடுத்தது பட்டி பீஸ் பட்டி பீஸ் வைப்போம் போலதான் நீங்க இதை அப்படி போட்டுட்டு கீழே மடிச்சு தைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கனமான மடிச்சு தைக்கணும்னா ஒன்னரை இன்ச்சு வரையும் விட்டுக்கிருங்க இல்லாட்டினா வெறும் அரை இன்ச்சு போதும் அதே மாதிரி மேலையும் அரை இன்ச்சு போதும் இதுதான் நாலு டாட்டை வந்து எப்படி அளவு விட்டு வெட்டுறதுன்னு அடுத்தது இந்த சிங்கிள் ஒரு பிரின்சஸ் கட் பட்டி இல்லாத பிரின்சஸ் கட் அதுக்கும் இதே மாதிரி தான் முன்னுக்கு வந்து கால் இன்ச்சு தையலுக்கு கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ முன்னு கூக்ஸு பிடிச்சி தைக்கிறதுக்கு இடைவெளி விட்டுக்கிறங்க மேலே வந்து ஷோல்டருக்கு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறானும் அதே மாதிரி சைடுலையும் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறணும் இந்த இதுக்கு கால் இன்ச்சு இதுக்கு கால் இன்ச்சும் அரை இன்ச்சு விட்டுக்கிறங்க அடுத்தது இந்த சைடு இருக்குது இந்த சைடுக்கும் அரை இன்ச்சு நாங்கள் பிடிச்சிருந்த இதை வந்து இதோட சேர்க்கறதுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கிறோங்க இவ்வளோ தான் இந்த முன் பக்கத்தை அடுத்தது இந்த இருக்குது இந்த துண்டை இப்படி வச்சுட்டு இதுலயும் அரை இன்ச்சுக்கு மக் பண்ணிக்கிறங்க இப்படியே சுத்தி வர அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க மக் பண்ணிட்டு இந்த கீழ இருக்குது கீழ வந்து மடிச்சு தைக்கணும் இதுக்கும் இதுக்கும் மடிச்சு தைக்கிறதுக்கு கனமா வேணும்னா ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் லைனிங் துணி ஆயிருந்தா அரை இன்ச்சு விட்டுக்கிருங்க இந்த சைடுக்கு வந்து நீங்க முதுகுப்பாட்டுல ரெண்டு இன்ச்சு விட்டுருந்தா இங்கேயும் சைட்ல ரெண்டு இன்ச்சு விட்டுறணும் அங்க ஒரு இன்ச்சு விட்டுருந்தா இதுலயும் ஒரு இன்ச்சு விட்டுறணும் இதுதான் வந்து அந்த சிங்கிள் பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாத பிரின்சஸ் அடுத்தது ஒரு டாட் போட்டு நம்ம வெட்டுரு அல்லாட்டி அரை இன்ச்சு முன்னுக்கு தையலுக்கு விட்டுக்கிறோங்க அதே மாதிரி இந்த ஷோல்டர் இருக்குது மேல அரை இன்ச் இந்த சைட்லயும் அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிட்டு இந்த சைடு இருக்குது இங்க முன்னுக்கு அரை இன்ச்சு விட்டாச்சு இந்த சைட்ல உடம்புக்கு துணி உள்ளுக்கு ரெண்டு இன்ச்சோ சீமாள வன்ஸ் ரெண்டு இன்ச்சோ இல்லாட்டி ஒன்னரை விட்டுக்கிருங்க அதே மாதிரி கீழே கீழே வந்து பட்டி வேணும்னா ஒன்றரை இன்ச்சுக்கு வரையும் கொடுத்துக்கிருங்க லைனிங் துணியா இருந்தா அப்படியே ஒரு அரை இன்ச்சு போடு இதுதான் முன் பக்க டாட்ட இந்த போட்ட அளவை வந்து எப்படி இந்த சீம் லவன்ஸ் மார்க் பண்றதுன்னு ரவிதான் இவ்வளவுதான் இப்ப பாருங்க ஒரு பின்பக்க டாட்டு ஒரு முதுகு பகுதியை வெட்டிட்டு நாலு பெட்டன் ஒரு சிங்கிள் டாட்டு ஒரு ஃபோர் டக்ஸு ஒரு பிரின்சஸ் கட் பட்டி இல்லாத பிளவுஸு ஒரு த்ரீ பீஸ் பிரின்சஸ் கட் நாலு இதை வெட்டி காட்டியிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி முப்பத்தி ஆறு சைஸா இருந்தா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ